Hi friends, நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க friends, வீடியோக்குள்ள போகலாம். Hi friends, நாம இந்த வீடியோல பார்க்க போறது நல்ல ஹோட்டல் ஸ்டைல் கிறிஸ்பியான பஜ்ஜி பார்க்க போறோம். அது இப்ப எப்படி பண்றேன்னு பாத்துடலாம். இப்ப அதுக்கு வந்து நான் கடலை மாவு வந்து ஒரு 1.5 கப் மாவு எடுத்துக்கிறேன். நீங்க எந்த கப்ல வேணா மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்டே வந்து நீங்க லைட்டா அதை ஃபில்டர் பண்ணிக்கோங்க, லைட்டா அரிச்சுக்கோங்க. அந்த கட்டியல் சில சமயம் ஏதாவது டஸ்ட் ஏதாவது கிடக்கும். நம்ம கடையில வாங்க மாவு அப்படின்னு சொல்றதுனால நீங்க வந்து நல்லா லேசா அரிச்சுக்கோங்க. இப்போ இது வந்து 1.5 கப்பு மாவு எடுத்துக்கிறேன். ஒரு 3/4 கப்பு அரிசி மாவு, அது நீங்க எது வேணா எடுத்துக்கலாம். கடையில வாங்கின அரிசி மாவு அப்படி இல்லை, நீங்க வீட்டுல ரெடி பண்ணது எதுவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க வந்து கடையில கிடைக்கிற ஹோட்டல் ஸ்டைல்னு சொல்லும் போது அவங்க கலருக்கு வந்து கலர் பொடி சேர்ப்பாங்க, அப்படி இல்லை அப்படின்னா காஷ்மீரி சில்லி சேர்ப்பாங்க. அது வந்து அவங்கவுங்க ஆப்ஷனல் தான். நான் இப்போ வந்து வெறும் தனி வத்தல் பொடி தான் சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன். அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூடு பேஸ்ட், இதை நீங்கள் சேர்த்து பாருங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு பஜ்ஜி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன், அது கொஞ்சம் வித்தியாசமான மாடலில். இது வந்து சோடா உப்பு, நம்ம ஆப்ப சோடான்னு சொல்லுவோம்ல, அது வந்து 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியாக போதும். இனி வந்து உப்பு தேவையான அளவு. அவங்கவுங்க தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. அதே போல நீங்க வத்தல் பொடி சேர்க்கறதும் காரம் கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம கிறிஸ்பியா வர்றதுக்கு லாஸ்டா வந்து ஒரு இன்கிரீடியன்ட் சேர்க்க போறோம். அது நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் பிகினர்ஸ்க்காக சொல்றேன். இப்ப மாவை வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்ப இதுக்கு கூடயே 1 டீஸ்பூன் நெய் சேர்க்க போறோம். நெய் சேர்த்து இப்ப மாவு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்ப ஃபர்ஸ்ட் அந்த வத்தல் உப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி தனியா இருக்க மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். மாவு வந்து இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்ப பிகினர்ஸ்க்காக தான் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றேன். தண்ணி ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம செய்யறோம் அப்படின்னா தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா வந்து பஜ்ஜி எண்ணெய் குடிக்கும், அதனாலதான் சொல்றேன். இப்ப பிகினர்ஸா இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கட்டிகள் ஒன்றும் இல்லாம நல்ல மாவை இப்ப மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இங்க பாருங்க மாவோட பதத்தை பாருங்க, ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது, ரொம்ப திக்காவும் ஆயிடக்கூடாது. இப்ப நான் வந்து இதுல வந்து 1/2 டீஸ்பூன் கூட மிளகா பொடி சேர்த்துருக்கிறேன். அப்போ அப்புறம் வந்து உப்பு அவங்கவுங்க தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம லைட்டா செக் பண்ணிட்டு தேவை அப்படின்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம மாவை வந்து 1-5 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்ல வச்சுட்டு காயெல்லாம் வெட்டி எடுத்துட்டு பாக்கலாம். நான் இப்போ காய் வந்து மிளகாயும் வாழைக்காய் எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஆனியன், ஆனியன் வந்து சூப்பர் டேஸ்டாக இருக்கும். நீங்கள் வந்து இதை போல் ஃப்ரண்ட் பேக் கட் பண்ணிட்டு காய் வெட்டும் போது சர்க்கிளாக இப்போ ஆனியனை கட் பண்ணி எடுக்கணும். அது வந்து ஒத்த இறங்கியாக பிரிஞ்சு வராமல் அப்படி சர்க்கிளாக எடுத்தோம் அப்படின்னா நம்ம அப்படியே மாவில் முக்கி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கட் பண்ணிட்டு பார்க்கலாம். நீ இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த காயெல்லாம் வெட்டியாச்சு. இப்போ பாருங்க ஆனியன் வந்து இதை போல் சர்க்கிளாக இதை போல் வெட்டிக்கோங்க. கொஞ்சம் வண்ணம் மட்டும் இதை போல் சர்க்கிளாக விட்டணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒவ்வொரு ரிங்காக பிரிஞ்சு வராது, நம்ம டிப் பண்ணி போடுறதுக்கு வசதியாக இருக்கும். மிளகு வந்து நான் இப்படி நேர் பாதியாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன். அது வந்து உங்கள் விருப்பம் தான், ஃபுல்லாக போடுறதுன்னா ஃபுல்லாக போட்டுக்கோங்க, லைட்டாக கீறி போட்டால் கூட போதும். வாழைக்காய் வந்து இங்கே பாருங்கள் நான் இது கத்தியால் தான் கட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் மெல்லிசாக அந்த சைடில் கொஞ்சம் அந்த இது இருக்குது, தொலி வந்து ரொம்ப இருத்தி எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி இப்போ நமக்கு எண்ணெய் ரெடி ஆயிட்டு இப்போ நமக்கு எண்ணெய் வந்து நல்லா ரெடி ஆயிட்டு இப்போ இந்த டைமில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பிகினர்ஸ்க்காக. இந்த எண்ணெய் வந்து சூடான எண்ணெயில் 1 கரண்டி எண்ணெய் எடுத்து நம்ம இப்போ இந்த மாவில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை போல் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ வந்து நமக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சிலவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், கொஞ்சமாக நம்ம இப்போ மாவு மிக்ஸ் பண்ணும்போதே 1-2 ஸ்பூன் அல்லது 3 ஸ்பூன் போல் மைதா மாவு சேர்த்துப்பாங்க. கடையிலெல்லாம் அப்படி தான் சேர்ப்பாங்க.
அது அவங்கவுங்க விருப்பம் அவங்களுக்கு தேவை அப்படின்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்ப நம்ம வந்து பஜ்ஜி போட ஆரம்பிச்சிடலாம். பஜ்ஜி போடும்போது வந்து பிகினர்ஸ்க்காக சொல்றேன், இப்படி கையில வச்சுட்டு இப்படி ஃப்ரண்ட் பேக் வந்து டிப் பண்ணிட்டு அந்த மாவு வச்சிருக்கிற பாத்திரத்தை கையிலே வச்சுக்கோங்க, அப்ப போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம எண்ணெயில போட்டுடலாம். மாவு வந்து இதை போல ஃப்ரண்ட் பேக் டிப் பண்ணிட்டு இப்ப எப்படி எண்ணெயில் சேர்த்துக்கலாம். ஒரு சைடு கொஞ்சம் நல்லா கிறிஸ்பி அப்படி பொங்கி மாவு பஜ்ஜி வந்து கொஞ்சம் எலும்பி வந்த அப்புறம் பக்கம் திருப்பி போடுங்க, அது கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்ப பாருங்க பஜ்ஜி நல்ல உப்பெல்லாம் நல்ல வெந்து வந்திருக்குது. இப்ப இதை போல எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எப்பவுமே பஜ்ஜி வந்து போட தொடங்குறதுக்கு முன்னாடி எண்ணெய் கொஞ்சம் சூடானப்புறதான் நம்ம போட ஆரம்பிப்போம். அடுப்பு கொஞ்சம் ஃபுல்லா இருக்கட்டும், நம்ம போட்டு முடிச்ச அப்புறம் மேக்சிமம் சிம்ல வச்சுட்டாலும் பரவாயில்ல. இப்படி மாவு வந்து ரெண்டு சைடும் நல்லா டிப் பண்ணிட்டு அப்படி போட்டுடலாம். மாவு வந்து எப்பவுமே இட்லி மாவு பதத்துல நீங்க வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க பாருங்க எண்ணெயில வந்து மாவு வந்து வடியவே செய்யாது. இப்ப வந்து மாவு வந்து நல்லா ஃப்ரண்டும் பேக்கு இப்படி நல்லா வந்து இதை போல முக்கி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துட்டு பிகினர்ஸ்க்காக தான் சொல்றேன். பஜ்ஜி வந்து மேல எலும்பி வந்த அப்புறம் நம்ம பிரட்டி போட்டா போதும். பாருங்க சூப்பரா நல்லா பொரிஞ்சு வந்துருக்குது. இப்ப அடுத்த சைடும் வேற வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இந்த டைம்ல பாருங்க ரெண்டு சைடும் வந்து நல்லா நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி நல்லா பாருங்க பொரிஞ்சு வந்துச்சு. நம்ம இப்ப இதே போல எல்லா பஜ்ஜியுமே போட்டுட்டு பார்க்கலாம். இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருந்தா ஆனியன்ல போடுறேன். இங்க பாருங்க இது அதே போல சேம் தான், மாவு டிப் பண்ணி அப்படியே போட்டுடலாம். நம்ம அந்த ரிங் வந்து பிரிஞ்சே வரல, அந்த மாதிரி திக்காக கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. மாவுல இருந்து எண்ணெயில இருந்து மேல எலும்பி வர்றது வரைக்கும் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாலே போதும். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும், அதோட கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பாருங்க வெங்காய பஜ்ஜி வந்து ரெண்டு சைடும் நல்லா கிறிஸ்பியா நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்ப இதெல்லாம் எடுத்துடலாம். Yeah.